மருமகள் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே, எனக்கு காலையில் ஒரு கிளாஸ் இருக்குது, மத்தியானம் ஒரு கிளாஸ் இருக்குது. நைட்டு டின்னர் முடித்தவொடனே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சு தான் தூங்கினேன். கெஸ்ட் லெக்சரர் அப்படின்றனால எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டான டைம் டேபிள் இல்லை. திடீர்னு தான் சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து ஒரு ஸ்டாஃப் லீவுன்றனால எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் ஒரு கிளாஸ் இருந்தது, மத்தியானம் ஒரு கிளாஸ் இருந்தது, திடீர்னு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெனு மட்டும் பிளான் பண்ணிட்டேன். நைட்டு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் உளிச்சு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கு மெனு என்னன்னு சொல்லிடுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி வித் தக்காளி குழம்பு செய்ய போகிறேன். இதில் வந்து இட்லி மாவு இருக்குது, வீக்கெண்ட்லேயே ஆட்டி வச்சிட்டேன். தக்காளி குழம்பு ரொம்ப ஈஸியான ரெசிபி. நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னா நைட்டு தோசை ஊற்றுனேன்னா அதுக்கும் ஆகும். சப்போஸ் பத்தலை மட்டும் சட்னியை வச்சுப்பேன், ஏன்னா நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிறோம் தக்காளி குழம்பு. இது செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி வித் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் காலையில் இப்போ பிபி டெய்லி ஆப்பில் எனக்கு பால் டெலிவர் பண்ணும்போது கூட டெலிவர் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டே ஆர்டர் வச்சுட்டேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கு. எப்போவுமே இது கூட வந்து ராயத்தா தான் செய்வேன், ஆனால் வீடியோஸில் நிறைய பேர் எங்கள் வீட்டில் ராயத்தா சாப்பிட மாட்டாங்க, வேறு என்ன சைட் டிஷ் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசியில் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன், அதுக்கு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி வித் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். தக்காளி குழம்பு வித் இட்லி ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ மொத்தமாக 1 to 1.5 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் பாலை காய்ச்சி காஃபியை குடிச்சிட்டு சமையல் ஆரம்பிக்கிறேன். தக்காளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும் நேற்று நைட்டே உளிச்சு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருந்தேன், இப்போ தான் எடுத்தேன், மறந்துட்டேன். கொஞ்சம் வந்து இந்த சின்ன வெங்காயம் உளிக்கிறக்கு டைம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி ஒரு 10 நிமிஷம் சேவ் பண்ணலாம் அப்படின்றனால உளிச்சு வச்சுட்டேன். காலையில் சப்போஸ் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா கூட மடமடன்னு சமைக்கிறதுக்கு தான். சப்போஸ் உங்கள் இது வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் கட் பண்ணி வைக்கல, ஏன்னா என்கிட்ட இல்லை, காலையில் தான் வந்துச்சு. இஃப் சப்போஸ் மஷ்ரூம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நைட்டே கட் பண்ணி வச்சோம்னா காலையில் ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ ப்ரீ ப்ரிப்பரேஷனில் நான் எதுவுமே பண்ணலை, சின்ன வெங்காயம் மட்டும் உளிச்சு வச்சதோட சரி. ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோவை வேக வச்சுருக்கேன், ஒரு 4 விசில் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறமா தோல் உளிச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். சீரக சம்பா அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன், பால் காய்ச்சிட்ருக்கேன். காஃபியை குடிச்சிட்டேன். தேவையான பொருட்களையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள், இது வந்து தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஒரு பர்னரில் வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிடுவேன், இன்னொரு பர்னரில் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் காட்டினாலும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணலை. தக்காளி குழம்பு மட்டும் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாமே நறுக்கி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம ஒரு 1/2 hour முடிச்சிடலாம். தக்காளி குழம்புக்கான ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெயில் கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும். தக்காளி பழம் நான் நாட்டு தக்காளி ஹைப்ரிட் ரெண்டும் சேர்த்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம அந்த மேலே இருக்கிற காம்பும் நடுவில் இருக்கிற அந்த கெட்டியாக இருக்கிற பகுதி ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துகிட்டு அப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தக்காளி பழத்தோட தோலை வந்து சீவிட்டு சேர்த்துனீங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு மெத்தடு தக்காளி குழம்பு இருக்குது, பட் அது வந்து அரைச்சி செய்கிறது எனக்கு காலையில் டைம் இல்லை அப்படின்றனால அந்த குழம்பு நான் செய்யலை. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த தக்காளி குழம்பு செஞ்சு காட்டுறேன். அது மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும், இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளாக காலையில் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற வேலைங்களையும் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்றனால தான் இந்த குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட் பர்னரில் குக்கரில் வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு வதக்கி நான் விசில் போட்டுட்டு தான் தக்காளி குழம்பு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தக்காளி குழம்பு வதங்குறதுக்குள்ளே இது வந்து விசில் வந்துருச்சு. சீரக சம்பா அரிசி 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி 3 விசில் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, தக்காளி குழம்பு இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும், நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இது கூட நான் முகா ஃபுட்ஸ்லேருந்து வாங்கியிருந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணலாம். சாம்பார் தூளும் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்கணும். தக்காளி பழத்தில் நம்ம நாட்டு தக்காளியும் சேர்த்துருக்கிறனால இந்த குழம்பு வந்து ஒரு சில டைம் புளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த புளிப்பை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் வெல்லம் தட்டி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரும்பு சக்கரை சேர்க்கலாம்.
நான் வந்து கால் டீஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மஷ்ரூம் பிரியாணி இறக்கிட்டேன். அடுத்ததாக வந்து இட்லி ஊற்றிக்கலாம். வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி வச்சிட்டனால தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக இருக்குது. சிம்பிளான மெனு பிளான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவில். மெனு பிளான் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் உமனுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பக்கம் ஸ்டவ்வில் இட்லி ஊற்றிட்டேன், ரெடி ஆகிடுச்சு. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். தோல் உரிச்சிட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நான் சும்மா வதக்கிட்டுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அட் அ டைமில் இட்லி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நம்மளோட சமையல் வந்து இப்போ ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கிற சீரக சம்பா அரிசி வந்து பிக் பேஸ்கட்டோட பிராண்டு. ஸோ கிராசரிஸ் வாங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணது. பிக் பேஸ்கட்டில் ஜீரா ரைஸ்னுட்டு இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 kg 110 rupees 150 இருக்கும். நல்லா உதுருதுராக வந்துருந்துச்சு. பாஸ்மதி அரிசியில் செய்கிறத விட நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட பேக் பண்ண போகிறேன். மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி, நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. இது என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு, என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வந்து சின்னது எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஒன் பாட் ரைஸ் தான், இது போதும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பேக்கிங் ஆரம்பிச்சிடலாம். பேக் பண்ணிவிட்டு அப்புறமா இட்லி எடுத்துகிட்டு தக்காளி குழம்பு ஊற்றி ஜீவனுக்கு கொடுக்கணும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். என்னோடய லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இப்படி தான் எடுத்திருக்கேன். இது ஈஸியாக இருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும், நம்ம குழம்பு ரசம் அந்த மாதிரி கொண்டு போகிறத விட இப்படி ஒன் பாட் ரைஸு நல்லா டேஸ்டியாக செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம், எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி செம சூப்பராக வந்திருக்கு, நல்லா உதுருதுராக வந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஸ்மால் பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பேக் பண்ணிடுறேன், பேக்கில் பேக் பண்ணிடுறேன். ஒர்க்கிங் உமனோட வேலை வந்து நமக்கு கிச்சனில் சமைக்கிறதோட முடியறது இல்லை. இந்த சமையல் முடிச்சுட்டு நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு கூட்டிட்டு குளித்து ரெடியாகி கிளம்பணும். ஸோ 1 hour என்னால் சமையலை முடிக்க முடிஞ்சனால மட்டும்தான் காலையில் மற்ற ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலைக்கு போக முடியுது. வேலையிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக வருவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே நான் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ பாத்திரமும் கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஒன் பாட் ரைஸ் அப்படின்றனால பாத்திரம் கழுவுறதுக்கு எனக்கு ஒரு 10 minutes தான் ஆச்சு. அடுத்ததான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால இந்த கேஸ் ஸ்டோவ் க்ளீனிங்கெல்லாம் பண்ணேன். இஃப் சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா நான் நைட்டு டின்னருக்கு அப்புறமா தான் இதை பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஸ்டவ் மேலே லைசால் கிச்சன் கிளீனர் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த பர்னர் மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்து போட்டு கழுவணுன்ட்டு அவசியம் இல்லை. இது ஸ்காட்ச் பிரைட்டோட மைக்ரோ ஸ்பாஞ்ச் கிளாத், அது வந்து ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைசால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த துணியை வச்சே தொடச்சி விட்டுறலாம். ஏன்னா அந்த எண்ணெய்லாம் தெரிச்சிருக்கும். காலையில் நம்ம அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா ஈவினிங் வந்து பார்க்கும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ஸ்டவ் மேலே கரையாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே கிச்சன் ஒர்க் முடிஞ்சிருது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் குக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஒர்க் அதோட முடிஞ்சிருது. மறுபடியும் நைட்டு டின்னர் தான். காலையில் இந்த மாதிரி தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணுறது ப்ரீத்தி எம்பர் 3 burner கேஸ் ஸ்டவ். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணி 3-4 years ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு ரெவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த கேஸ் ஸ்டவுக்கு. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேஸ் ஸ்டவ் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு கூட்டிட்டு நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஆயுத பூஜை வேறு வரப்போகுது. ஸோ என்னெல்லாம் வேலை முடிச்சு வச்சுக்க முடியுதோ அதெல்லாம் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் கார்லண்ட் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. 5 pieces இஸ் செட்டாக தான் கிடைக்கும். இது என்னோட பூஜை வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வீட்டோட நிலவுக்கு வெளியே ஹேங் பண்ணியிருப்பேன், கேட்டுக்கு வெளியும் ஹேங் பண்ணியிருப்பேன். ஸோ சரஸ்வதி பூஜைக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றனால தண்ணியில் வந்து நினச்சிட்டு பிழியாமல் அப்படியே காய போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்னதான வேலைகளை நான் டெய்லி முடிச்சு வச்சுக்கிறேன். நம்ம ஒர்க்கிங் அப்படின்றப்போ சரஸ்வதி பூஜை டைமில் டீப் கிளீனிங் ஒரே நாளில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து இதை பற்றி டீப் கிளீனிங்க்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 days வந்து வீட்டை எப்படி பிரித்து க்ளீன் பண்ணலான்னு அந்த வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நான் கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆயிருந்துச்சு. எனக்கு 10:00 கிளாஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து நான் 2-wheeler தான் போக போகிறேன். கேப் புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு 30-45 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு கிளாஸுக்கு லேட் ஆகிடுது. என் ஹஸ்பண்ட் காலையில் 8:00 கிளம்பி போயிட்டார். எனக்கு வேலை இருந்தனால சரி நான் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2-wheeler தான் போகிறேன். அதனால தான் சாரி வியர் பண்ணல. எனக்கு ட்ரெஸ் கோட் எதுவுமே கிடையாது, கம்பல்சரி சாரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கெஸ்ட் லெக்சரர் அப்படின்றனால சப்போஸ் நான் ரெகுலர் லெக்சரராக ஜாயின் பண்ணேன் அப்படின்னா அங்கே யூனிஃபார்ம் சாரி இருக்குது, அதுதான் நான் வியர் பண்ணணும். ஸோ நான் கிளம்பிட்டேன்.
காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. டூ வீலரில் போகிறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு வந்து மழை பெய்யலைன்னா ஈஸி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது, பட் மழை பெஞ்சது அப்படின்னா டிராஃபிக்கில் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுது. ஸோ அதனால தான் நான் வந்து சுடி வியர் பண்ணியிருக்கேன். சாரி வியர் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். ரெய்னி சீசன், அது முக்கியமாக பெங்களூரில் டெய்லி மழை பெய்யுது. எப்படியோ மத்தியானம் ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளே மழை இல்லாமல் வந்துடணும்னு ப்ரே பண்ணிகிட்டே தான் போனேன். நான் ரிட்டர்ன் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 ஆயிருந்துச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஜீவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் டேபிள் மேலே எடுத்து வச்சு தான் கிளம்புனேன். ஸோ நான் வரதுக்குள்ளே அவன் லஞ்சு சாப்பிட்டுட்டான். நான் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்த உடனே மழை தட்ட ஆரம்பிச்சிருச்சு. லக்கிலி வந்து சேர்ந்துட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பசியோடு வந்தேன். அதுவும் மழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ஆயில் ஃப்ரை ஐட்டம் தான் பண்ணணும்னு இருக்குது. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் வாழைக்காய் இருந்தது, அதை வச்சு தான் பஜ்ஜி செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு கலந்துருக்கேன். கூட வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பஜ்ஜி மாவு பதம் அப்படின்றது இதுதான், அந்த இட்லி மாவு பதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மலைக்கு சூடாக ஒரு பஜ்ஜி செஞ்சுட்டு அது கூட வந்து ஒரு மசாலா டீ குடித்தோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் அந்த தெம்பு வந்துடும். ரொம்ப டயர்டாக வந்திருந்தேன், முக்கியமாக ரொம்ப பசிக்குது. நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொம்ப பசிக்குது, வீட்டில் இருந்தால் கூட தெரியறதில்ல. அதனால தான் சரி கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஜீவன் வந்து எனக்காக வெயிட்டிங் தான். நான் வரதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் மட்டும் எழுதியிருந்தேன். நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போகிறதுல வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. பட் மோஸ்ட்லி என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா அவனோட கிளாஸ் டைமிங்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அவனுக்கு காலையில் 9:00 கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு கிளாஸ் முடியறதுக்கு 3:00 ஆகுது. நான் ரிட்டர்ன் வர்றது 3:30 வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறமா டின்னர் வரைக்கும் ஃபுல் டைம் அவன் கூட தான் இருக்கிறேன். அவன் மோஸ்ட்லி ஹோம்ஒர்க்லாம் அவனே பண்ணிக்கிறான். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்றனால ஹோம்ஒர்க்லாம் அவனே ஃபினிஷ் பண்ணிடுவான். சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சயின்ஸு சோசியல் சயின்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். வீக்கெண்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பார். மற்றபடி லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து அவனே படிச்சுப்பான். இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் கன்னடா மூணுமே அவனே படிச்சுப்பான். கிராமர் பார்ட் மட்டும், ஹிந்தியோட கிராமரும் இங்கிலீஷ் கிராமர் மட்டும் நான் சொல்லித்தருவேன். கன்னடம் வந்து எனக்கு எழுத படிக்க தெரியாது. எங்கள் மதர் டங் கன்னடம், பட் எழுத படிக்க தெரியாது. ஹிந்தி எனக்கு நல்லா தெரியும். ஸோ நானே மேனேஜ் பண்ணிடுறேன். இதை பஜ்ஜி ரெடியாகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்துச்சு, அதில் வந்து பிரெட்டு கட் பண்ணி பிரெட் பஜ்ஜியும் செஞ்சுருக்கேன். ஜீவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா சரி ஒரு மசாலா டீ குடித்தா, அதுவும் மலைக்கு சூடாக மசாலா டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு ஏலக்காயும் இஞ்சியும் எடுத்து தட்டிகிட்ருக்கேன். இந்த ஏலக்காயும் இஞ்சியும் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் டீத்தூள் போடணும். அப்போ தான் இதோட சாறு வந்து நல்லா டீயில் இறங்கும். ஏலக்காய் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஜஸ்ட்டு பிஞ்ச் ஒரு இன்ச்சுக்கு மட்டும் எடுத்து தட்டியிருக்கேன். இப்போ வந்து டீத்தூள் ஆட் பண்ணி இந்த டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறமா சூடான பால் சேர்க்கணும். டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் காட்டினால இதை வந்து டீட்டெயிலாக காட்டலை. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி, அது கூட பிரெட் பஜ்ஜி, வீட்டில் வந்து இட்லி பொடி இருந்துச்சு அதையும் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் நல்லா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஹோம்ஒர்க்கும் என்ன டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். எப்போவுமே சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடியே எக்ஸாம் வச்சுருவாங்க. இந்த தடவை என்னன்னு தெரியல, ஜீவனுக்கு வந்து எக்ஸாம் வைக்கலை. மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க October 3rd week இல்லைனா November 1st week எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு. தீபாவளி டைமில் எக்ஸாம் வைப்பாங்க போல இருக்குது. இப்போ ஏதோ சிபிஎஸ்இ சிலபஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க, பட் போர்ஷன்ஸ் வந்து ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டைம் மேனேஜ் பண்ணி நான் ஜீவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து அவன் கூட இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.